மாற்று வழின்னா ஒன்றே ஒரு விஷயம் தாங்க, அது மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஒரு பக்கம் ரோடு போட்டுக்கிட்டே வருவாங்க, உடனே அடுத்த பக்கம் பள்ளணுன்றாங்க. ஆனால் அதை மூடுவதற்கோ உடனடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ ரொம்ப ரொம்ப காலதாமதமாக ஒரு விஷயம் நடந்து, மழைநீர் வடிகால் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த இப்போ 2.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ பள்ளனோட்டத்தில் இன்னைக்கு காமிக்கிற வேகத்தை அதை க்ளோஸ் பண்ணி வேலையை முடிக்கிறது இந்த அரசாங்கம் முடிந்து காட்ட மாட்டேங்குது. அதனால் பெரிய இன்னல்களை இன்னைக்கு டூ வீலர், எஸ்பெஷலி டூ வீலர், ஆட்டோ இந்த மாதிரி வாகனங்களை பயணிப்பவர்கள் மிக மிக கஷ்டப்படுறாங்க. எனவே நிச்சயமாக தமிழக அரசு, இப்போ இருக்கிற அரசு, சிங்கார சென்னை, சிங்கப்பூருக்கு இணையான சென்னைன்னா சொன்ன ஒரு அரசு தான் இப்போ இருக்கு. ஆனால் அதற்கான வழிகளோ முயற்சிகளோ எதுவும் எடுத்ததற்கு தெரியல. அதை தான் நான் வந்து சொல்கிறேன், உடனடியாக மெட்ரோ ட்ரெயின் திட்டம், மழைநீர் வடிகால்லாம் சரி செய்து மக்கள் பயணிக்கிறதுக்கு முதல்ல ஒரு பாதுகாப்பான சாலைகளை அமைச்சிருக்காங்க. அவருடைய கருத்து, அவருடைய கருத்திற்கு ஏன் அவரை பதில் சொன்னா நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. தேர்தலில் யார் வெற்றி பெறப்போகிறார்கள், யார் வெற்றி பெறவில்லை என்பதை தீர்மானம் செய்பவர்கள் மக்கள் தான். அதனால் அவங்கவுங்க கட்சிக்கு சார்பாக அவங்கவுங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. நம்ம யார் எஜமானர்கள் கடைசியில் நமது மக்கள் தீர்ப்பே மகேசர் தீர்ப்பு என்பது தேர்தல் முடிவுகள் தான். சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாக ஜனவரியில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தீங்க, இப்போ அது ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. இந்த சூழலில் அதிமுக பாஜக ரெண்டு தரப்புலேருந்து உங்களை சந்திச்சாங்களா இதுவரைக்கும்? இல்லை, ஃப்ரெண்ட்லியாக எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. கூட்டணியில் இப்போ இன்னைக்கு இந்த நிலைப்பாடு யாருடன் நம்ம கூட்டணியில் இல்லை. ஆனால் நட்பு ரீதியாக அனைவருமே எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் எல்லாரோடும் பேசுகிறோம். ஆனால் யாருடன் கூட்டணி அப்படின்ற இறுதி அறிவிப்பு, எந்த தொகுதி யார் வேட்பாளர் என்பதை தலைவர் அவர்கள் தான் ஜனவரி மாதத்தில் அறிவிப்பார். அதுவே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, இறுதி அறிவிப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க ரெண்டு தரப்புல இருந்து யாராவது உங்களை கூட்டணி சம்பந்தமாக பேசுறாங்க? அதை பத்தி பேச்சுவார்த்தை இன்னும் யாரும் ஆரம்பிக்கல. ஏன்னா இன்னும் எந்த கட்சியிலுமே அதை ஆரம்பிக்கல. தேமுதிக மட்டும் கிடையாது, இன்னைக்கு திமுக கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சு அதுல பயணிக்கிறாங்க. மற்ற கட்சிகளோ மற்ற கூட்டணியோ இன்னும் எதுவுமே இறுதி செய்யப்படல. அந்த மாதிரி பேச்சுவார்த்தை இன்னும் தொடரல. தேசிய அளவுல இந்தியா கூட்டணி மாற்றுங்கிற முறையில ஒரு பெரிய அளவுல ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, ஒருவேளை இந்தியா கூட்டணி உங்களை அணுகினால் உங்களுடைய முடிவு எப்படி இருக்கு? முதல்ல இந்தியா கூட்டணி கடைசி வரைக்கும் உறுதியான கூட்டணியா என்பதை இங்க கேள்விக்குறியாங்க. ஏன்னா இன்னைக்கு அதுல இருக்கின்ற அத்தனை மாநில முதலமைச்சர்களுமே அடுத்த பிரைம் மினிஸ்டர் நான் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அத்தனை பேருமே, யாராவது ஒருத்தர் தான் வர முடியும். பல்வேறு முரண்பாடுகள் அந்த கூட்டணியிலேயே இருக்கின்றது. எனவே அந்த கூட்டணி இறுதி வரைக்கும் செல்லுமா, யார் பிரதமர் வேட்பாளர் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும். அப்போதான் அந்த கூட்டணியின் பற்றி நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆல்ரெடி திரு மோடிஜி இருக்காங்க, அவங்க இன்றைக்கி தனியாக இருக்காங்க. அதனால் பொறுத்தறிந்து பார்ப்போம். நிச்சயமாக எந்த கூட்டணி சரியான கூட்டணி, இறுதியாக யார் வெல்ல போகிறார்கள் என்பதை ஜனவரி வாக்கில் நம்ம முடிவெடுக்க சரியாக. திமுக அழிச்சிட்டு வரும்போது நீட் தேர்வு ரத்துக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ வந்து கையெழுத்து இயக்கம் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது வெல்லுமா? நேற்று இதுக்கு பதில் நான் சொல்லிட்டேன், யாருமே இப்போ நீட்டை பற்றி பேசலைங்க. உதயாநிதியை தவிர வேறு யாரும் அதை பற்றி பேசலை. 50 லட்சம் கையெழுத்துங்கிறாருங்க, இது எல்லாமே கண் துடைப்பாக நான் பார்க்குறேன். நேற்று இதுக்கான பதில் நான் சொல்லிட்டேன், மாணவர்களை குழப்பாமல் இருந்தாலே போதும், அவங்க படித்து தேர்வு எழுத தயாராகிடுவாங்க. நீட் எக்ஸாம் வராதுன்னு சொல்லி மாணவர்களை குழப்பி அவங்கள படிக்கவும் விடாமல் ஒரு தெளிவான ஒரு முடிவும் எடுக்க விடாமல் செய்வது எஸ்பெஷலி உதயாநிதி. அவர் ஒரு யங்ஸ்டர், மாணவர்கள் சரியான பாதையில் அவர் வழி நடத்தணும். இன்னைக்கு இந்தியா முழுக்க நீட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் உறுதியாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு அதை பற்றி அவங்க பேசுகிறாங்கன்றது புரியல. நிச்சயமாக நீட் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று ஒழிக்க முடியுமான்றது பெரிய கேள்விக்கு. அதனால் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் தெளிவாயிட்டாங்க, நிச்சயமாக நீட் எக்ஸாமை ஒழிப்பது கடினம்.